திருக்குறள். இதை வெறும் அறநூலாக தம்ம நூலாக மட்டுமே பார்க்க கூடாது, இதை வெறும் ஒழுக்க நூலாக மட்டுமே பார்க்க கூடாது. இதை ஒரு அரசியல் கோட்பாட்டு நூலாகவும் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு நாம் திருக்குறளை உயர்த்தி பிடிக்க வேண்டும், மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற முயற்சியை நாம் மேற்கொண்டிருப்பதற்கான அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வெறுமென பெருமிதம் பேசி நம்முடைய காலத்தை நாம் கழித்து விடுவோம். இது தமிழ்மண் என்று வீராப்பு பேசினால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, இது குரல் மண் என்று வீராப்பு பேசினால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, இது பெரியார் மண் என்று நாம் மேடைகளில் முழங்குவதனால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் நம்மை சூழ்ந்து கொண்டது சனாதன தீ, சூழ்ந்து கொண்டே இருக்கிறது மனுதர்ம தீ. அவ்வளவு தீங்கு சூழ்ந்த நிலையிலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு பாதுகாப்பு ஆயுதமாகத்தான், கருவியாகத்தான் குறளை ஏந்துவதற்கு முயற்சிக்கிறோம். எனவே குறளை ஒரு ஆயுதமாக பார்க்க வேண்டும், கோட்பாட்டு கருவியாக பார்க்க வேண்டும், அதை நாம் வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், புதிய இளைய தலைமுறையினரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கு அடித்தளம் அமைக்கிற மாநாடாகத்தான் இந்த மாநாட்டை நான் பார்க்கிறேன். அது இன்றைக்கு ஒரு வரலாற்று தேவையாக மாறியிருக்கிறது. அதற்கு நமக்கு யார் தேவைப்படுகிறார் என்றால் பெரியார் தேவைப்படுகிறார். ஏனென்றால் தந்தை பெரியார் சொன்னார், ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன். ஜாதி எங்கே இருக்கிறது என்ற போது மதத்தில் இருக்கிறது என்றார்கள். எனவே மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று நான் முயற்சித்தேன், இந்து மதத்தை. அது எங்கே இருக்கிறது என்று முயற்சித்த போதுதான் அது பார்ப்பனியத்தில் இருக்கிறது என்று தெரிய வந்தது. எனவே பார்ப்பனியத்தை ஒழிக்க முயற்சித்தேன். பார்ப்பனியம் எங்கே கிடக்கிறது, அதன் உயிர் எங்கே இருக்கிறது என்று ஆய்வு செய்த போதுதான் அது கடவுள் என்கிற கருத்தியலில் கிடக்கிறது என்று சொன்னார்கள். எனவே கடவுளை ஒழிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கடவுளை ஒழிப்பதோ கடவுளை எதிர்ப்பதோ என்னுடைய நோக்கம் இல்லை, சாதியை ஒழிப்பதுதான் என்னுடைய நோக்கம். இதுதான் தந்தை பெரியார் சொன்னேன். எனவே சாதியை ஒழிப்பதற்காக தோன்றிய மாமனிதர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் தந்தை பெரியார். இந்த மாமனிதர்கள் இருவரும் ஒற்றை குறிக்கோளை அடிப்படையாக கொண்டு இயங்கிய கோட்பாட்டாளர்கள். இதுதான் முக்கியமானது. வெறும் அரசியல்வாதிகள் அல்ல, சராசரி அரசியல்வாதிகள் அல்ல, அரசியல் களத்தில் பணியாற்றியவர்கள் அல்ல, வெறும் சமூக பணியாளர்கள் அல்ல, வெறும் சமூக தொண்டர்கள் அல்ல, தன்னார்வ தொண்டர்களைப் போல பணியாற்றக்கூடிய மரம் நடுவது, ரத்ததானம் தருவது, அன்னம் இடுவது, உடைகள் வழங்குவது, புத்தகங்கள் வழங்குவது, இதுவெல்லாம் கூட சமூக தொண்டுதான். அப்படிப்பட்ட வெறும் சமூக தொண்டர்கள் அல்ல இவர்கள், அரசியல் கோட்பாட்டாளர்கள். என்ன கோட்பாட்டை முன்வைத்தார்கள், புதிதாக எதையாவது கண்டுபிடித்தார்களா என்றால் இல்லை. ஏற்கனவே நம்முடைய ஐயன் மல்லிதன் சொன்ன ஜனநாயகத்தைத்தான், அந்த கோட்பாட்டைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்கள் முன்மொழிந்த அந்த கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கிற தலைவர்களாகத்தான் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற அந்த மகத்தான கோட்பாட்டு முழக்கத்தோடு களத்திலே இறங்கிய மாமனிதர்கள். அதிலே இன்றைக்கு நமக்கு இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் தம் வாழ்வை 94 வயது வரையில் முழுமையாக தமிழனின், தமிழ் மண் மக்களின் மீட்சிக்காக ஒப்படைத்துக் கொண்ட மாமனிதர் புரட்சியாளர் பெரியார் தேவைப்படுகிறார். இந்த பெரியாரை இன்றைக்கு வெறும் மொழி அடையாளத்துக்குள்ளே அல்லது இன அடையாளத்துக்குள்ளே சுருக்கி பார்க்கிற முயற்சியும் ஒரு புறம் நடக்கிறது. இந்த சூழலில் தான், இப்படிப்பட்ட சூழலில் தான், சனாதன நெருப்பு நம்மை சூழ்ந்து வருகிற நேரத்தில் பெரியார் என்கிற அடையாளத்தையும் சிதைக்க சிலர் முயற்சிக்கிற சூழலில் பெரியாரும் தேவைப்படுகிறார், ஐயன் திருவள்ளுவரும் தேவைப்படுகிறார்,
என்று ஊருக்கு செல்ல, உலகுக்கு செல்ல, நாட்டு மக்களுக்கு செல்ல, தமிழ் மக்களுக்கு செல்ல இந்த பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு இந்த மாநாட்டை நடத்துவதாக நான் பார்க்கிறேன்.